வணக்கம் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் நம்முடைய தமிழ் சேஃபமில் இனி நீங்கள் கேட்கலாம் வித்யாரம்பம் எனப்படும் அட்சராபியாசம் நம்முடைய பாரத தேசமெங்கும் கொண்டாடப்படும் பண்டிகைகளுள் மிக முக்கியமானது நவராத்திரி நவராத்திரி பண்டிகையின் நிறைவு நாள்தான் விஜயதசமி இந்த நாள்லதான் தான் வித்யாரம்பம் எனப்படும் அச்சராபியாசம் செய்வித்து குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கிறது நம்முடைய பாரம்பரியம் அச்சராபியாசத்தை தமிழில் எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லலாம் அச்சரம் அப்படின்னு சொன்னா எழுத்து அப்படின்னு பொருள் குழந்தைக்கு எழுத்தை அறிவிக்கும் வைபவம் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் குழந்தைங்களுக்கு இப்படி செய்யறது மூலமா நல்ல முறையில அவங்களுடைய வாழ்க்கையில கல்வியை நாம் தொடங்கி வைக்கிறோம் பொதுவாக அஞ்சு வயசுல இருந்து எழுத்து சொல்லிக் கொடுக்கறதா சரியானது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரங்கள் ஐந்து வயதில் தான் எழுத சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதமும் ரொம்ப சொல்லுதுங்க இந்த தான் குழந்தைகள் தாங்கள் அறிந்து கொள்ளும் எல்லாவற்றையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் தன்மையை பெறுகிறார்கள் அந்த திறமை அப்பதான் உங்களுக்கு வருது பயிருக்கு தேவையான நேரத்துல நீர் பாய்ச்சரா மாதிரி குழந்தைக்கு கல்வி தேவைப்படும் நேரத்துல அது பெற்றோர்கள் தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த அச்சராபியாசம் எப்படி செய்யறது ஒரு தாம்பாளம் இல்லைன்னா பாத்திரத்துல அரிசி எடுத்து பரப்பிக்கணும் ஆச்சாரியர் வழிகாட்ட குழந்தையின் தந்தை குழந்தையோட விரல பிடிச்சு அரிசியில எழுதணும் அரிசிக்கு அக்ஷதை அப்படிங்கிற பேர் இருக்கு பூரணம் அப்படிங்கிற பேர் இருக்கு அக்ஷதை அப்படின்னா உடையாதது அப்படிங்கறதான் பொருள் இப்படிப்பட்ட அக்ஷதையில் பார்வதி தேவி சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி இந்த முப்பெரும் தேவியரையும் அமருமாறு அழைச்சு புஷ்பம் சமர்ப்பித்து ஷோடசோபச்சாரம் செய்து ஆராதனம் பண்ணி தீபம் காட்டி வழிபடணும் இப்படி செய்கின்ற பொழுது குழந்தைக்கு இந்த மூன்று தெய்வங்களின் அனுகிரகமும் சித்திக்கும் இந்த மூன்று தேவியருமே சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு இவங்களுடைய அம்சங்கள் தான் அதனால சகல தேவதைகளின் சாட்சியாக நாம் குழந்தைகளுக்கு எழுத்தறிவிக்கிற நாள் தான் இந்த வித்யாரம்பம் பொதுவா அச்சராபியாசம் தொடங்கும் போது வேதத்தில் இருந்துதான் முதன் முதல்ல குழந்தைக்கு சொல்லி தருவாங்க குழந்தைக்கு வேதம்னா என்ன அப்படின்னு அறிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட அங்கிருந்து தொடங்குறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தையோ ஓம் நமோ நாராயணாய என்னும் எட்டெழுத்து மந்திரத்தையும் சொல்லி நம்ம தொடங்கி வைக்கலாம் இல்லனா அவங்க இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் குழந்தைக்கு அறிவிக்கலாம் ஓம் ஸ்ரீ கணபதேய நம அப்படின்னு சொல்லியோ இல்லனா ஓம் ஹ்ரீம் நம அப்படின்னு சொல்லியோ போற்றி வழிபடலாம் ஹ்ரீம் அப்படிங்கிறதுக்கு அம்பாளுக்கு இஷ்டம் அப்படிங்கறதா பொருள் இப்படி இறைவனின் நாமங்களோடு தொடங்கக்கூடிய கல்வி குழந்தைகளுக்கு வளரும் காலத்தில் எப்போதும் தெய்வ சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கறத நினைவூட்டிட்டே இருக்கும் சரி அக்ஷராபியாசம் செய்ய உகந்த நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர்ல நல்ல நாள் பார்த்து வீட்லேயே ஆச்சாரியரை அழைச்சு அக்ஷராபியாசம் செய்யறாங்க ஆனா அக்ஷராபியாசம் செய்ய உகந்த மேலான நாள் எது அப்படின்னா நவராத்திரி உற்சவத்தின் போது வரும் விஜயதசமி திருநாள் தான் சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் விஜயதசமி வருது அன்னைக்குதான் வித்யாரம்பம் அப்படிங்கிற அறிவை ஆரம்பிக்க கூடிய வைபவத்தை செய்யணும் விஜயதசமி அன்னைக்கு தொடங்கும் கல்வி மென்மேலும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் எழுத்தறிவு மட்டும் இல்லைங்க கலைகளை கத்துக்கிறதுக்கும் இந்த நாள்ல தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது தமிழ்நாட்டுல கூத்துனூர் சரஸ்வதி தேவி திருக்கோயில் ரொம்ப ரொம்ப பிரசித்தம் இங்க சரஸ்வதி தேவியை வெண்ணிற ஆடை உடுத்தி வெண்தாமரை மலரில் பத்மாசனத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றாள் மேற்கரங்களில் பாத்தீங்கன்னா அட்சமாலையும் அமிர்த கலசமும் தாங்கி கீழ்கரங்களில் சின்முத்திரையும் புத்தகமும் ஏந்தி எழிலார்ந்த திருக்கோலத்தில் காட்சி அழிக்கின்ற சரஸ்வதி தேவி இங்க நம்ம பார்க்கலாம் புருஷோத்தம பாரதி அப்படிங்கிறவருக்கு விஜயதசமி அன்னைக்கு இந்த தலத்தில் அம்பிகையின் அருள் கிடைத்ததா சொல்லப்படுது இதன் காரணமாக விஜயதசமி நாள்ல நிறைய ஊர்களை சேர்ந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து இந்த கோயில்ல அக்ஷராபியாசம் செஞ்சு அதுக்கப்புறமா பள்ளியில சேர்க்கறத வழக்கமா வச்சிருக்காங்க முடிஞ்சவங்க நிச்சயமா கூத்தனூர் சரஸ்வதி தேவி ஆலயத்துக்கு போய் தங்களுடைய குழந்தைகளுக்கு வித்தியாரம்பம் செய்து வைக்கலாம் கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க விஜயதசமி அன்னைக்கு ஆச்சாரியர் வழிகாட்டுதலின்படி தங்களுடைய குழந்தைகளுக்கு அன்னை சரஸ்வதி தேவியை நினைச்சு தங்களுடைய குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்து வைக்கலாம் இப்படி செய்கின்ற பொழுது ஞான தெய்வமாகிய சரஸ்வதி தேவியின் கடாட்சத்துடன் குழந்தைகள் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை ஆக குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் கலைகளில் சிறந்து விளங்கவும் வித்யாரம்பம் என்னும் அறிவை ஆரம்பிக்கும் வைபவத்தை விஜயதசமி அன்று செய்வதுதான் மிக உகந்தது சரி இப்ப உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வித்யாரம்பம் நான் என்ன எப்படி செய்யணும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்களின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருந்தது உங்கள் தமிழ் சேஃபும் இது திக்கும் எதிரொலி